வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பதிவு வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சில ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் மற்றும் தாந்திரிக ரகசியங்கள் ஒரு சில குறிப்புகள் வந்து நான் இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த பதிவை நீங்கள் பார்த்து இதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் மனதுக்கு திறம் திறப்பது கொடுப்பதுதான் மந்திரம் மந்திர ஜபங்களை இந்த காரியம் பலிதம் வேண்டும் என்று மனதில் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதை மனதுக்குள் உருவேற்றும் போது அது உங்கள் மனதை திடப்படுத்துகிறது அதன் பிறகு உங்கள் மனதில் ஏற்படும் ஒளியே பல இன்னல்களை தகர்த்து நீங்கள் விரும்பிய பாதையில் உங்களை அழைத்து செல்கிறது கோபுரங்கள் கூம்பு வடிவத்தில் ஏன் அமைக்கப்பட்டிருக்கின்றன விண்ணில் விரவி கிடக்கும் நல் அலைகள் கோபுரத்தின் முக்கோண பரிமாண வடிவில் பட்டு அங்கேயே சுழன் சுழன்று கொண்டு இருக்கும்படி செய்வதற்காக திட்டமிட்ட கோபுரங்கள் இந்த வடிவில் அமைக்கப்படுகின்றன மனதின் சக்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்டது அதே சமயம் அந்த மனசக்தியை ஒருநிலைப்படுத்தி மனிதனின் முன்னோர்கள் தெய்வக சக்தியை பூமியில் சில குறிப்பிட்ட இடங்களில் குவியச் செய்வது அதன் மூலம் எல்லா மனிதர்களும் தத்தம் மனசக்தியை சமநிலைப்படுத்திட ஏற்பாடுகள் செய்திருந்தன அலைந்து திரியும் மனதுடன் ஒருவர் இருந்தாலும் சக்தி வாய்ந்த இந்த கோபுரங்கள் அமைக்கப்பெற்ற ஆலயத்தில் ஒருவர் நுழையும் போதே அவரது மனத சாந்தியும் சந்தோஷமும் பெறுவது அங்கு நிலவும் இந்த தெய்வீக கதிர்வீச்சினால் தான் சரிங்களா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்றும் ஒரு குரு குரு ஓரையில் சித்தர்கள் மகான்கள் ஆஹ் துறவிகளின் ஜீவசமாதிகள் சதுரகிரி மலைப்பகுதி சதுரகிரியின் கோவில் சன்னதி திரு அண்ணாமலையாரின் கோவில் பகுதி திரு அண்ணாமலையின் கிரிவளி பாதை அஷ்டலிங்கங்களின் சன்னதிகளில் அமர்ந்து பின்வரும் மந்திரத்தை தொண்ணூறு நிமிடங்கள் ஜபித்து வர வேண்டும் உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கும் நூற்றுக்கணக்கான வருடங்கள் பழமையான ஒவ்வொரு ஆலயமும் அற்புத சக்தி வாய்ந்த ஆலயங்களே சரிங்களா இதனால் முற்பிறவி கர்மம் நம் முன்னோர்கள் செய்த கர்மம் தீரும் அப்படி தீர்ந்தாலே நாம் செல்வ செலுப்பின் உச்சத்தை நோக்கி நகர துவங்குவோம் அதற்கு முன்பாக இந்த மந்திரத்தை ஒரு சிவபக்தர் அல்லது சிவாச்சாரியர் அல்லது கைச்சி சை சிவ் சைவ சிப சித்தாந்த மாணவர் உங்களது ஆஸ்தான ஜோதிடர் உங்களது உங்களது ஆஸ்தான துறவி உங்களது ஆசிரியர் என யாரையாவது இதை ஒரு முறை வாசிக்க சொல்லி அதை நீங்கள் கேட்டு குரு உபதேசம் பெற்றிருத்தல் அவசியம் சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் நின்ற நாட்களிலும் கடகம் மற்றும் விருச்சகம் லக்னங்களில் குரு உபதேசம் பெற நன்று என்ன மந்திரம்ன்றதை இப்ப நம்ம பார்ப்போம் ஓம் ஹ்ரீம் பரஞ்சோதி பரஞ்சோதி ஹம்ச ஹம்ச வியோம வியோம பரப்பிரகாச நந்த நாதாய ஹ்ரீம் சிவானய நமக மறுபடியும் ஒன்னொருத்தர் சொல்ற அன்பர்களே ஓம் ஹ்ரீம் பரஞ்சோதி பரஞ்சோதி ஹம்ச ஹம்ச வியோம வியோம நிருத்த பரப்பிரகாசானந்த நாதாய ஹ்ரீம் சிவானய நமக ஓம் ஹ்ரீம் பரஞ்சோதி பரஞ்சோதி ஹம்ச ஹம்ச வியோம வியோம நிருத்த பரப்பிரகாசானந்த நாதாய ஹ்ரீம் சிவானய நமக இந்த மந்திரத்தை வந்து நீங்க வாசிக்கணும் அன்பர்களே தொண்ணூறு நிமிடங்கள் வாசிச்சனாவே உங்களுக்கு வந்து மேல சொன்ன சில எல்லா பாவ பருமங்களும் கருமங்களும் உங்களை விட்டு நீங்கும் அன்பர்களே இது வந்து ரொம்பவும் மிகவும் பயங்கரமான ஒரு பர்ஃபான மந்திரம் இதை வந்து நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்க ஆசிரமிக்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு போவோம் நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இல்லை வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பழைய 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 ஆன்மீக ரகசியங்கள் எல்லாமே இந்த சேனலில் நம்ம போட்டுட்ருக்கோம் நீங்கள் முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் ஃப்யூச்சர்லேயும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஆன் பண்ணி வைங்க ஸோ ஒரு தடவை நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நன்றி அன்பர்களே அடுத்த பதிவில் வந்து சில இது போன்ற தாந்திரீக ரகசியங்கள் மற்றும் ஆன்மீக ரக ரகசியங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்